அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் நிதி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இது குரூப் டூ மெயின்ஸுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை. பட்ஜெட்டு நிதி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின், நிதி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ ரெண்டு கொஸ்டின், பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின், செகண்ட் இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டினை வந்து இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் பாருங்கள். வாட் இஸ் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரைட் அபவுட் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் இன் த பார்லிமெண்ட். ரைட்டா, ஆன்சர் பார்க்கலாம். முன்னுரை பாருங்கள். ஆண்டு நிதிநிலை அறிக்கை, விதி வந்து பார்த்திங்கன்னா 112. பட்ஜெட் என்கின்ற வார்த்தை அரசியலமைப்பின் எந்த பிரிவிலும் பயன்படுத்தப்படவில்லை. ரைட்டா, பட்ஜெட் என்பது அரசுடைய வரவு மற்றும் செலவினங்களை உள்ளடக்கியதாகும். முன்னுரை இப்படி கொடுத்துருங்க. பட்ஜெட்டுடைய உள்ளடக்கம், இது வருவாய் மற்றும் மூலதன ரசீதுகளை விவரிக்கிறது, வருவாயை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை வழங்குகிறது, கடந்த நிதியாண்டிற்கான திட்டமிடப்பட்ட தொகை மற்றும் செலவினங்கள் குறித்த விவரம் இதில் இருக்குது. இரண்டு பட்ஜெட்டுகள், 2019 வரை இந்தியா இரண்டு பட்ஜெட்டுகளை கொண்டிருந்தது, ரயில்வே ஒன்று, பொது பட்ஜெட் ஒன்று. அக்குவரத்து கமிட்டியின் பரிந்துரையின்படி, இந்த கமிட்டியை பார்த்து வச்சுங்க, இம்பார்ட்டண்ட். அக்குவரத்து கமிட்டியின் பரிந்துரையின்படி 1971 ஆண்டு இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்படலைங்க. அக்குவரத்து கமிட்டியுடைய பரிந்துரையின் கீழ் பட்ஜெட்டானது 1921 ஆண்டு பிரிக்கப்பட்டு 1924-25 தாக்கல் செய்யப்பட்டது. ரைட்டா, அதாவது ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்குவரத்து கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் படி பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா, ரயில்வே பட்ஜெட் நெகிழ்வுத்தன்மையை உருவாக்குவதற்காக ரயில்வே திட்டங்களுக்கான முயற்சியை சுலப்படுத்த, ரயில்வே துறையில் ஆண்டு வருவாய் பங்களிப்பை நிலைப்படுத்த, அரசியலமைப்புடைய செயல்பாடுகள் பாருங்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்துடைய இரு அவைகளிலும் செலவினங்களை அளிக்கிறார். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் மானியங்கள் கோரப்படுவதில்லை. முறையான சட்ட வழிகாட்டுதல்கள் இல்லாமல் இந்தியாவின் தொகுப்பு நிதியினை பயன்படுத்துவது இல்லை. சட்ட அங்கீகாரம் பெறாத அதிகாரியால் வரி மற்றும் வருவாய் வசூலிக்கப்படுவதில்லை. பாராளுமன்றமானது ஒரு வரியினை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இயலாது, ஆனால் தடை செய்யலாம். இரு வகையான செலவினங்கள் இருக்குது. இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து விதிக்கப்படுவது, தொகுக்கப்பட்ட நிதியிலிருந்து செய்யப்படுவது. ஸோ இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து விதிக்கப்படும் செலவினம், செய்யப்படும் செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான செலவினங்கள் இருக்குது. தொகுப்பு நிதியிலிருந்து விதிக்கப்படுபவை பாராளுமன்ற வாக்கெடுப்பு அல்லாதது, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து விதிக்கப்பட்டவை. செய்யப்படும் செலவினம் அப்படின்னு சொன்னாக்கா, குடியரசுத் தலைவருக்கு மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மற்றும் அவர் அலுவலகம் தொடர்பான செலவினங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வூதியம், தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய ஓய்வூதியங்கள், இது எல்லாமே. தொகுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் பாராளுமன்ற வாக்கெடுப்புக்கு உட்பட்டது. நடைமுறைப்படுத்துவதற்கான 6 படிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்ஜெட் தாக்கல், பொது விவாதம், துறை கண்காணிப்பு குழு, மானியங்கள் மீது வாக்கெடுப்பு, ஒதுக்கீட்டு மசோதா, நிதி மசோதா. பட்ஜெட் தாக்கல், 2017 முன்பு வரை மக்களவைக்கான கடைசி வேலை நாள் பிப்ரவரியாக இருந்தது. 2017 பிப்ரவரி முதல் நாளில் தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையில் நிதியமைச்சரால் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சரின் பட்ஜெட் தாக்கல் உரை பட்ஜெட் உரை என்று அழைக்கப்படுகிறது. இது இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பகுதி ஆ, இந்தியாவின் பொது பொருளாதார நிலையை குறிக்கிறது. பகுதி 2 வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்புக்கான முன்மொழிவுகள். பட்ஜெட்டின் மீது அந்த நாள் எந்த விவாதமும் மேற்கொள்ளப்படுவதில்லை. மக்களவை முடிவில் அறிக்கையானது மேலவையின் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. மேலவையானது இந்த அறிக்கையின் மீது விவாதங்கள் மட்டும் மேற்கொள்கிறது. மாநிலங்களுக்கான வாக்களிக்கும் அதிகாரம் இதற்கு இல்லை.
அதுக்கடுத்த சப்ஜெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பொது கலந்தாய்வு. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட சில நாட்களில் அதன் மீதான விவாதம் தொடங்கும். கடைசி 3-4 நாட்களில் வாக்களிப்பு அல்லாமல் விவாதம் மேற்கொள்ளப்படுகிறது. 3வது சப்ஜெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா துறை கண்காணிப்பு குழு. பொது விவாதத்திற்கு பின்பு 2 அவைகளிலும் 3-4 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. 24 கண்காணிப்பு குழுக்கள் இவற்றை ஆராய்ந்து பரிந்துரை வழங்குகிறது. மானியங்கள் மீதான வாக்கெடுப்பு. ஒவ்வொரு அமைச்சர்களாக தேவைகளை தாக்கல் செய்கின்றனர். முறையான வாக்கெடுப்பு பெற்று கோரிக்கைகள் மானியங்கள் ஆகின்றன. இது மக்களவைக்கான சிறப்பு தகுதியாகும். அதுக்கடுத்ததாக வெட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொள்கை வெட்டு இயக்கம். கோரிக்கையானது ₹1 அளவிலானது குறிக்கப்படுவதை பற்றி விவாதிக்கிறது. பொருளாதார வெட்டு இயக்கம் அப்படி என்பது கோரிக்கையானது ஒரு குறிப்பிட்ட தொகையாக குறைக்கப்படுவதை பற்றி விளக்குகிறது. டோக்கன் வெட்டு இயக்கம். தொகையானது ₹100 வரை குறைக்கப்படுவதை விவரிக்கிறது. 26 நாட்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கில்லட்டின் என்று அழைக்கப்படுகிறது. டோக்கன் வெட்டு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா கில்லட்டின் ஓகேவா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒதுக்கீட்டு மசோதா. அடுத்த சப்ஜெக்டிங் சட்ட நடவடிக்கைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஒதுக்கீடுகள் தவிர்த்து வேறு எந்த நிதியும் தொகுப்பு நிதியின் மீது கோரப்படுவதில்லை. நீங்கள் சப்ஜெக்டிங்கை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஸோ ரிலவெண்ட்டாக எழுதுங்க, போதுமானது. கணக்கின் மீதான வாக்கெடுப்பு. ஒதுக்கீட்டு மசோதாவானது சட்டமாக்கப்பட்ட April 30 ஆகிறது. ஆனால் அரசுக்கான பண தேவைகள் March 31 அடுத்து தொடங்கி வருகிறது. நிதி மசோதா பாருங்கள், அரசின் நிதி சார்ந்த முன்மொழிவுகளை பலப்படுத்துகிறது, ரைட்டா? ஆக்சுவலாக இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரைட் அபவுட் த வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் பட்ஜெட் இன் த பார்லிமெண்ட். க்வெஸ்சன் வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன, பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டுடைய பல்வேறு நிலைகளை பற்றி எழுதுக அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ வரக்கூடிய சப்ஜெக்டிங் வந்து பார்த்திங்கன்னா 300, பட்ஜெட்டுடைய உள்ளடக்கம், 2 பட்ஜெட்டுகள், பிரிப்பதற்கான காரணம், அரசியலமைப்பு செயல்பாடுகள், 2 வகையான செலவினங்கள் இருக்குது, தொகுப்பு நிதியிலிருந்து விதிக்கப்படுபவை, தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினம், தொகுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் செலவினங்கள். ஸோ பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான 6 படிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொது கலந்தாய்வு, அந்த 6 வருது இல்லையா, அந்த 6 இங்கே சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெட்டு இயக்கம், அதோடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை வெட்டு, பொருளாதார வெட்டு, டோக்கன் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பட்ஜெட்டுடைய படிநிலைகள் வந்து முடியுது, ஓகேவா? ஸோ பட்ஜெட்டுடைய படிநிலைகள் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற போல தான் நீங்கள் அக்யூரேட்டாக ஸோ கீ எடுத்து எழுதணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வந்து எங்கேருந்து போனாலும் கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த நோட்ஸில் இந்த சப்ஜெக்டிங்லாம் போட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் தீர்ற போல கூட எழுதி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது, ஓகேவா? எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாராளுமன்ற பட்ஜெட்டுடைய பல்வேறு நிலைகள் குறித்து பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் தகவல் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு எதில், நிதி நிர்வாகத்தில், அதை பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நிறுத்திக்கலாம். ஸோ அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.